அந்த தளபதி அந்த வேர்களை பிடிச்சிட்டு அப்படியே தொங்கி கீழே வர ஆரம்பிக்கிறாரு. அங்கே மேலே இருக்க அரக்கர்கள் எல்லாருமே இந்த வேர்கள் நம்மளை விட்டு மறுபடியும் கீழே போகுது அப்படின்னு நினச்சி எல்லாரும் அப்படின்னு சொல்லி கத்துக்கிட்டே மேலே இருந்து கீழே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணால் இங்கே ஜாக் வந்து ஒரு ஐடியா பண்ணுறாரு. அந்த தளபதி கொடுத்த அந்த ஒரு ஷீல்ட் அதை எடுத்து அந்த வேர்களை கட் பண்ணி ஒரு சின்ன ரோப் மாதிரி ரெடி பண்ணி கீழே இறங்கி வரலாம் அப்படின்னு நினச்சி முடிவெடுக்கிறாரு. அந்த இது கீழே தொட்ட உடனே இவர் டைரெக்டாக போய் ஒரு வைக்கப்போரில் முட்டிட்டு தப்பிச்சிடலான்னு பார்க்குறாரு. ஆனால் அதுக்கு முன்னாடி அவ்வளோ பெரிய ஈட்டி மாதிரி ஒன்று இருக்குது. ஜஸ்ட் மிஸ்ஸில் ரெண்டு பேரும் தப்பிக்கிறாங்க. சாரி, இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் இங்கேருந்து எஞ்சி கிளம்புறாங்க. அப்படியே கட் பண்ணால் இங்கே அந்த தளபதி டைரெக்டாக கோட்டைக்கு பக்கத்தில் இருக்க ஆற்றிலேயே குதிக்கிறாரு. இங்கே அரசர்கள் வந்து அந்த சோகத்தில் உள்ளாகிறாரு. அவர் பொண்ணு இன்னும் திரும்ப வரல, அவர் பொண்ணு இறந்துருப்பாங்க அப்படின்னு நினச்சி அவர் நினைக்க ஆரம்பிக்கிறாரு. அவங்க பொண்ணுக்கிட்டேருந்து கிடச்ச அந்த சின்ன கை கவசம் மட்டும் அதை எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. மேஜிஸ்ட்ரேட், உங்களுக்கு உங்களை பார்க்குறதுக்கு இசபிள் வந்திருக்காங்க. இசபிள் அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சிட்டு ஆரம்பிக்கிறாரு. அந்த நேரத்தில் பின்னாடி இருந்த ஜாக், நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக் அங்கேருந்து மெதுவாக அங்கேருந்து கிளம்பிகிட்டு இருக்காரு. டேடி என்ன, ஜாக் தான் என்ன, ஜாக் டேடி ஜாக் எங்கே போனான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே பின்னாடி இருந்து அரசர் ஜாக்கை கூப்பிட்றாரு. மேஜிஸ்ட்ரேட் தலைவன், நீ என்னோட உயிருக்கும் மேலானதை காப்பாற்றிருக்க, அதுக்கு நான் எவ்வளோ கொடுத்தாலும் பத்தாது, இப்போதைக்கு இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்து கொஞ்சம் தங்க பொற்காசுகள் கொடுக்குறாரு. மேஜிஸ்ட்ரேட் அங்கே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்கே பின்னாடி இசபிள் வராங்க. சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மேஜிஸ்ட்ரேட் இங்கேருந்து கிளம்புறாரு. மேட்சிங் ஆர்மர் அப்படின்னு சொல்லி இவங்க நம்ம இசபிளை பற்றி கேட்குறாரு. காரணம் என்ன, அப்பாவும் பொண்ணு ஒரே மாதிரி கோல்டில் ஆர்மர் போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. யூ லுக் பியூட்டிஃபுல், எனக்கு கொள்றியடி அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவர் அங்கேருந்து நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி கிளம்புறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த புக்கு உனக்கு தான் சேரணும், ஒன்றை தான் சேரணும் போல் இருக்குது, இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அந்த புக்கை கொடுத்துட்டு அந்த அவங்க எல்லாருமே இங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. குதிரையில் அவங்க கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. ஜாக் அப்படியே பொறுமையாக நடந்து போய்கிட்டு இருக்காரு. கட் பண்ணால் இங்கே அந்த மேலே அரக்கர்கள் அவங்க எல்லாருமே நம்மளுக்கு திரும்பி போகிறதுக்கு ஒரு வழி கிடைக்காதா அப்படின்னு நினச்சி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே திரும்பி ஒரு இடத்த பார்க்குறாங்க. அங்கே அந்த வில்லனோட அந்த ஒரு பேக் வச்சுருந்தோம்ல, விதைகள்லாம் வச்சு அந்த பேக்கை இவங்க எடுக்கிறாங்க. அந்த பேக்கில் இருக்க அந்த விதைகளை பார்த்துட்டு அப்படியே அந்த விதைகளை அப்படின்னு சொல்லி ஊதுறாங்க. அது டைரெக்டாக தண்ணிக்குள்ளே போய் உளுந்து அந்த தண்ணிக்குள்ளேயே அது மரமாகி வளர ஆரம்பிக்குது. அப்படியே தரையை பொளந்துக்கிட்டு அது வெளியே வர ஆரம்பிக்குது. சகோதரர்களே, அந்த மக்களை ஆட்சி அமைக்க கிளம்பலாமா? அந்த மக்களோட சாவு நம்ம கையில் தான் இருக்கும், எல்லாரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே இந்த முன்னாடி இருந்த தரைகளை கிழிச்சுக்கிட்டு நிறைய வேர்களை வர ஆரம்பிக்குது. அது நேரக்டாக மேலே பார்த்து போக ஆரம்பிக்கும் போது இந்த அரக்கர்கள்லாம் எகிரி அந்த வேரில் குதித்து அதை கீழே பக்கம் வளைக்கிறாங்க. அது அப்படியே டேரெக்டாக கீழே வளையும் போது இவங்க எல்லாருமே கீழே இறங்கி வர ஆரம்பிக்கிறாங்க. இவங்க எல்லாருமே இப்போ கீழே வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஜாக் அவர் கையில் இருக்க அந்த ஒரே ஒரு விதையை அதை அப்படியே எடுத்து அவரோட டாலரில் போட்டுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காரு. இதுதான் கடைசி அமைஞ்சது, ஹே படி அப்படின்னு சொல்லி அவரோட குதிரையை கூப்பிட்டு அங்கே நின்று பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் இருக்கும்போது ஒன்றும் தெரில, இல்லாதப்போ ரொம்ப ஃபீல் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே அந்த குதிரைக்கு குடிக்க வச்சுருந்த தண்ணியை பார்க்குறாரு. அந்த தண்ணியில் வரிசையாக மேலே இருந்து இறங்குறவங்களோட உருவம் தெரியுது. இதை பார்த்துட்டு அங்கேருந்து இசபெல் ஜெயிண்ட், இசபெல் ஜெயிண்ட் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே ஓடி வராரு. அங்கே இருக்கிற எல்லாருக்குமே இதுக்கு எப்படியா தெரியப்படுத்துன்னு சொல்லி ஓடி வந்துட்டு இருக்காரு. அதுக்குள்ளே இங்கே மேலே இருக்க அரக்கர்கள் எல்லாருமே பூமிக்குள்ளே நம்ம உலகத்துக்குள்ளே இறங்க ஆரம்பிக்கிறாங்க. நீ அந்த பெல்ல அடி அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே அங்கே இருக்கிற ஒருத்தர அந்த எச்சரிக்கை பெல்ல அடிக்க சொல்கிறாரு. அவரும் அடிக்கிறாரு. ஆனால் இந்த சைடில் போய்கிட்டு இருக்க இவங்க ரொம்ப தூரம் தள்ளி போயிட்டாங்க, அதனால இவங்களுக்கு எதுவுமே கேட்கல. ஆனால் அவங்களுக்கு ரொம்ப தூரத்தில் இருந்து அப்படிங்கிற ஒரு சத்தம் மட்டும் கேட்குது. இசபெல் திரும்பி பார்க்குறாங்க. அங்கே ஜாக் வரத புரிஞ்சுக்கிறாங்க. டேடி ஜாக் வரான், டேட் ஜாக் டேட்
பின்னாடி அவன் ஏதோ கத்திட்டு வரான், பின்னாடி இங்க மரத்தை பாருங்க அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்கும் போது அங்க இருக்க மரங்கள் எல்லாமே பிச்சு பிச்சு செதற ஆரம்பிக்குது. என்னடான்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்கும் போதே பின்னாடி இருந்து அரக்கர்கள் கூட்டமே வருது. அங்க இருக்க எல்லாருமே சீக்கிரம் போங்க அப்படின்னு சொல்லி ஓடிக்கிட்டு இருக்காங்க. அதுல பாதி வேற இந்த அரக்கர்கள் கொண்டுறாங்க. ஜாக்கு லாஸ்டா வந்துகிட்டு இருக்கிறாரு. அங்க படை தளபதி அந்த அரக்கர்கள் வரப்போறாங்க, எல்லாரும் ரெடியா இருங்க, அந்த எண்ணெய் ஆயில தண்ணியில கொட்டுறதுக்கு ரெடியா இருங்க, அந்த நெருப்பு அம்புகளுக்கு எல்லாருமே ரெடியா எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைங்க. அரசர்களும் அவரோட பொண்ணுங்க எல்லாருமே வந்ததுக்கு அப்புறம் மொத்த இடத்தையும் மொத்த தண்ணியும் எரிக்க ஆரம்பிக்கணும், டோரை க்ளோஸ் பண்ணணும், எல்லாரும் ரெடியா இருங்க அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காரு. அதே சமயத்துல இங்க அரசர்கள் அந்த அவங்க கூட வந்த படை தளபதிகள் எல்லாருமே உள்ள வந்துட்டாங்க. ஆனா ஜாக் மட்டும் இன்னும் வரல. அந்த இடத்தையே எரிக்க ஆரம்பிக்கிறாங்க. டோரும் கொஞ்சம் கொஞ்சமா க்ளோஸ் ஆகிட்டு இருக்கு. ஜாக் எப்படியாவது வந்துரு, ஜாக் எப்படியாவது வந்துருன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஜாக் இன்னும் அந்த இடத்துக்கிட்ட வரல. கொஞ்சம் பக்கத்துல வந்துட்டாரு. ஆனா எப்படியோ அந்த கதவை தாண்டி எகிரி உள்ள குதிக்கிறாரு. ஆனா அந்த ரெட்டத்தலை அரக்க அந்த கதவுல மாட்டிக்கிட்டு அங்கிருந்து கீழே விழுந்து தண்ணிக்குள்ள விழுந்து போயிடுறான். ஆனா அவனுக்கு பின்னாடி இருக்கிற அந்த அரக்கர்கள் கூட்டமே செத்து ஒளி, இனிமேல் நம்ம பார்த்துக்கலாம் இந்த போற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு தனியா டிசிஷன் எடுத்து போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த அரக்கன் தண்ணிக்குள்ளேயே மூழ்கி வேற ஒரு இடத்துக்கு நீச்சல் அடிச்சுட்டு போறான். அப்படியே அதை நம்மளுக்கு காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணா இங்க அந்த அரக்கர்கள் எல்லாருமே இந்த கோட்டை சுவரை உடைக்கிறதுக்கு பெல்லெல்லாம் கழட்டி கோட்டைக்குள்ள எறிய ஆரம்பிக்கிறாங்க. அரசர் வந்து முன்னாடி அரசரோட சிலைகள்லாம் துண்டிக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் அரசர் டைரெக்டாக அவரோட பொண்ணுக்கிட்ட சொல்கிறாரு, நீ அந்த இடத்துக்கு போயாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே கேட்டெல்லாம் இழுத்து இந்த டோரெல்லாம் க்ளோஸ் பண்ண விடாமல் தாத்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஜாக்கும் நம்ம இசபலும் அங்கே கிளம்பி போகிறாங்க. அங்கே கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் இங்கே அரக்கர்கள் எல்லாருமே இழு அந்த கேட்டை இழுத்து பிடிச்சிட்ருக்காங்க. சகோதரர்களே, இந்த கேட்டை இழுத்து பிடிங்க, உங்களுக்கு காலை உணர்வு சாரிங்க, காலை உணவு ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க இந்த கோட்டைக்குள்ள போறதுக்கு ஒரு ரகசிய வழியோடு இவங்க எல்லாரும் போய்கிட்டு இருக்காங்க. அந்த வழிக்குள்ள ஒரு தண்ணி மாதிரி ஒரு சின்ன இது மாதிரி இருக்குது. அந்த இடத்துல இருந்து பபுள்ஸ் வர ஆரம்பிக்குது. கட் பண்ணா இங்க அந்த கோட்டை சுவரை இவங்களும் பாதி பேர் பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்காங்க. அங்க அவங்களும் பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் சமையான இது நடந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த பாதி அரக்கர்கள் சில மரங்களை எரிச்சு உள்ள தூக்கி போடுறாங்க. அதுல பாதி வீரர்கள் இறந்து போறாங்க. அதே சமயத்துல இங்க இவங்க ரெண்டு பேரும் கோட்டைக்குள்ள வந்துடுறாங்க. இவங்க கோட்டைக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம்னா இவங்களுக்கு ஒரு சின்ன அதிர்வு மாதிரி தெரியுது. அந்த இடமே விரிசல் விட ஆரம்பிக்குது. என்னடா இந்த இடம் விரிசல் விட ஆரம்பிக்குது, இங்கேருந்து ஓடிப்போ அப்படின்னு சொல்லி ஓடிக்கிட்டு இருக்கும்போதே அங்கேருந்து ஒரு அரக்கன் வெளியே வரான். அது யார் என்னங்கிறது யாருக்குமே தெரியல. அப்படியே கட் பண்ணால் இங்கே பாதி அரக்கர்களை வெள்ளம்புகளை வச்சே கொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பாதி அரக்கர்கள் அதுலேயே சாகுறாங்க. ஆனால் அதுலேயும் மீதி பாதி பேர் கல் எடுத்து அடித்து அந்த இருக்கிற எல்லா இடத்தையுமே அடித்து நொறுக்குறாங்க. பாதி மிஷின்ஸ்கள் எல்லாத்தையுமே அடிச்சு நிற்கிறாங்க. இங்கே கோட்டைக்குள்ளே அந்த ரெட்டத்தலை அரக்கம் வந்திருக்கிறான். முகம் ஃபுல்லாக எரிஞ்சு அப்படியே கட் பண்ணால் இவங்க ரெண்டு பேருமே ராஜாவோட ட்ரெஸ்ஸுக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த ரெட்டத்தலை அரக்கனுக்கு மனுஷங்களை மோப்ப பிடிக்கிற வாட இருக்கிறதுனால அந்த இதை இவங்க ரெண்டு பேரும் துரத்த ஆரம்பிக்கிறான். இவங்க ரெண்டு பேருமே மாடிக்கு எப்படியாவது ஓடி போய் தப்பிச்சிடலாம்னு பார்க்கும்போது அங்கே இசபலை வந்து அந்த ரெட்டத்தலை அரக்கம் பிடிக்கிறான். நம்ம ஜாகக்கு சரிக்கவும் வருது. பக்கத்தில் இருந்த ஒரு கோடாலி எட்டு வந்து அவன் தலையை வெட்டுறதுக்காண்டி வராரு. அப்படியே பாஞ்சு வெட்டிட்டு வரும்போது டக்குன்னு பிடிச்சிடறான். என்னடா பண்ணுறதுன்னு ஜாக் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போதே அப்போதான் அவரோட கழுத்தில் இருந்த லாக்கெட் அவர் கணக்குப்படுது. அந்த லாக்கெட்டில் இருந்த அந்த விதையை அப்படியே எடுக்கிறாரு. அந்த கோடாலியை தூக்கி பக்கத்தில் இருந்த இன்னொரு தலை இதில் தூக்கி வீசிட்டு அந்த விதையை எடுத்து அப்படியே அந்த பெரிய தலை அரக்கனோட வாயிலேயே தூக்கி போடுறாரு. அந்த வாய்க்குள்ள அது போட்ட உடனே இவங்க ரெண்டு பேரையும் தூக்கி வீசிட்டு அது அப்படியே ஒரு மாதிரி கத்த ஆரம்பிக்குது. ஒரு மாதிரி கத்திக்கிட்டு அது உடம்புலேருந்து வேர்கள்லாம் வர ஆரம்பிக்குது. அது உடம்புகள் எல்லாமே ரெண்டு துண்டு துண்டுந்தா பிஞ்சு உழுது. அதோட ஒரு கை விரல் அப்படியே வந்து உழுது. அது கையில் தான் அந்த கிரீடம் இருக்குது. அப்படியே கட் பண்ணி இங்கே காட்டுறாங்க. அந்த டோரை மொத்தமாக உடச்சி எறிஞ்சிட்டாங்க. அந்த அரக்கர்கள்லாம் உள்ள வரப்போகிறாங்க. வீரர்களே, எதுக்கும் தயாராக இருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு வரும்போதே இந்த அரக்கம் ஒருத்தர் கத்திட்டு வரான், மனுஷங்களை உங்களோட உயிர் எங்களோட காலை உணர்வு அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவங்க எல்லாரும் உள்ள நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் கோட்டை மொத்தமாகவே அந்த வேர்களால் சூழப்பட்டு மொத்த கோட்டையுமே உடஞ்சி விழுது. இதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே அந்த வீரர்கள் அந்த அரக்கர்கள் எல்லாருமே அவங்க கையில் வச்சுருந்த ஆயுதத்தை மொத்தமாக தூக்கி கீழே போடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க ஆட்களை சுற்றி சுற்றி பார்த்துட்டு எல்லா அரக்கர்களுமே அப்படியே மண்டியிட ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தர் விடாமல் எல்லாரும் மண்டிடுறாங்க. அரசரும் தளபதியும் இதை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ இது யார் பண்ண வேலை அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குறாங்க. அப்படியே திரும்பி பார்த்தா நம்ம ஜாக் கையில் அந்த கிரீடம் இருக்குது. அதை அப்படியே எடுத்து தான் தலையில் மாட்டிக்கிட்டு முன்னாடி நடந்து வராரு. முன்னாடி நடந்து வந்து அந்த அரக்கர்களுக்கு முன்னாடி தைரியமாக நிற்கிறாரு.
பின்னாடி இருந்து நம்ம இசபலும் அங்கேருந்து நடந்து வராங்க. நடந்து வந்து ஜாக்கோட கையை இறுக்கமாக கட்டி பிடிச்சிக்கிறாங்க. பின்னாடி இருந்து அரசரும் அரசரும் தளபதி இதை மாற்றி மாதிரி பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. அப்படியே இந்த இதை அப்படியே ஜூம் அவுட் பண்ணுறாங்க. ஜூம் அவுட் பண்ணி அந்த அரக்கர்கள் கூட்டம் எவ்வளோ, மனிதர்கள் கூட்டம் எவ்வளோன்னு காட்டிட்டு, அப்போ இதுக்கப்புறம் அந்த அரக்கர்கள் திரும்பி போயிட்டாங்களாப்பா, இந்த அரக்கர்கள் கூட்டமே இனிமேல் இல்லையா, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, அந்த அரக்கர்கள் கூட்டத்தை மேலே அனுப்பிட்டாங்க, அதுக்கப்புறம் அந்த ராஜாவும் ராணியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, இதுதான் நடந்துச்சு, அதுக்கப்புறம் இந்த அரக்கர்கள் திரும்பவே வரமாட்டாங்களா, திரும்ப வராங்க மாட்டாங்க கண்ணா, அந்த அதான் அந்த அரசர் வந்து எல்லாத்தையும் காப்பாற்றிட்டார்ல அப்படின்னு சொல்லி இங்கே இசபலும் ஜாக்கும் அவங்க குழந்தைங்களுக்கு கதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த கிரீடம் என்னப்பா ஆச்சு, அந்த கிரீடம் எங்கே போகணுமோ அங்கே போய் அது மாற வேண்டிய இடத்துல மாறி வச்சுட்டாக்கண்ணா, இனிமேல் அந்த அரக்கர்கள் என்றைக்கும் திரும்ப வரமாட்டாங்க, வந்தா அப்பா இருக்கிறம்ல பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. கட் பண்ணால் அந்த கிரீடம் என்ன ஆச்சுங்கிறத காட்டுறாங்க. அந்த கிரீடத்தை அதை மாற்றி டிசைன்ஸ்லாம் மாற்றி ஒரு மிகப்பெரிய கிரீடமாக மாற்றி இப்போ இந்த காலகட்டத்தில் இருக்கிற மியூசியம்ஸ்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த மியூசியம்ஸில் எல்லாரும் வந்து அந்த இதை பற்றி சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மியூசியமில் இருக்க அந்த மியூசியத்தை பார்க்க வந்த ஒரு சின்ன பையன் அந்த கிரீடத்தை பார்த்து பல்ல இழுக்கிறான். அப்படியே ஜூம் அவுட் பண்ணி இந்த படத்தை முடிக்கிறாங்க. முடிக்கும் போதும் டைரெக்டாக கொண்டு போய் அந்த ஒரு மேல் உலகத்தில் இருக்கிற அந்த ஒரு கோட்டை சுவருக்குள்ளே கொண்டு போய் தான் காட்டி முடிக்கிறாங்க. இந்த படம் அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த படத்தை ரெண்டு பார்ட்டாக போட்டதுக்கு காரணமே ரொம்ப டூரேஷன். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்களா 12 நிமிஷம், இதை ஒரே இதில் போட்டால் 27 நிமிஷம் கிட்ட வந்திருக்கும். அது உங்களுக்கு பார்க்குறது சலித்து அப்படின்னு சொல்லி தான் நான் ரெண்டு பார்ட்டாக போட்டிருக்கேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே வர பெல்லைக்கான், அதுக்கப்புறம் அந்த லைக் பட்டன் ஷேர் பட்டன் அதுக்கப்புறம் கமெண்ட் பட்டன் எல்லாத்துலேயும் டைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கிளிக் பண்ணுங்கள், என்னமோ ஒன்று பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோ தந்திக்கலாம். இனிமேல் வர வர வீடியோக்கெல்லாம் நல்ல வீடியோக்கெல்லாம் நான் ட்ரை பண்ணி போட பார்க்குறேன். பாய் காய்ஸ், அப்புறமா ஒரு வீடியோ தந்திக்கலாம். பாய்.